கரசியில ஒரு சூப்பரான ஒரு 4 அப்படின்னு சொல்லணும் ரெய்னா கிட்ட இருந்து சோ இந்த மேச்சும் கண்டினியூஸா சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க இந்த ஐபிஎல் 2021ல சோ என்ன என்ன நடந்துது இந்த மேட்ச்ல அண்ட் தோனி அவர்கள் இன்ன சொன்னாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல உங்களுக்காக காட்டிட்டு இருக்கு ஐபிஎல் 2021ல இன்னையோட மேட்ச் யார் யாருக்கு அப்படினு பாத்தீங்கனா எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் சிஎஸ்கே அப்படினு சொல்லணும் சோ ஹைதராபாத் அண்ட் சென்னை டீம் வந்து மோதறாங்க அதுல சிஎஸ்கே வந்து டாஸ் வின் பண்ணுவாங்க நம்மள எதிர்பார்த்திட்டு இருந்தோம் பட் டாஸ் பின் பண்ணது பாத்தீங்கன்னா எஸ் அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே பேட்டிங் அப்படின்ட்டாங்க சோ பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்களே ரொம்ப தைரியமா எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங் கொஞ்சம் சுமாரா தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும் பட் போக போக ரொம்ப நல்லாவே விளையாடுறாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்லணும் அண்ட் எஸ் ஆர் இந்த மேட்ச்ல எவ்ளோ எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் ரன்ஸ் எடுத்திருந்தாங்க அடுத்ததா கலம சி எஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து துப்ளசி அண்ட் ருத்ராஜ் ரெண்டு பேருமே வேற லெவல் செரவடி ஒரு மேட்சா இருந்தது ஒரு ஆட்டமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் என்னடா இது ஆரம்பமே இருக்கே இருக்கேன் மக்கள் பயங்கர சந்தோஷமா ஒரு ஃபீல் பண்ற ஒரு மூமெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லணும் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட ஹண்ட்ரடுக்கு மேல போச்சு அப்படின்னு சொல்லணும் ஸோ லாஸ்ட் டைம் ஜடேஜா வந்து வேற லெவலில் ஒரு பெர்ஃபாமன்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச்சாக இருக்கட்டும் அண்ட் ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கட்டும் ஜடேஜா தான் அப்படின்னு சொன்னாங்க சிஎஸ்கே டீம்ல இருந்து ஸோ அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது ஸோ இன்னிக்கும் அதே அளவுக்கு ஒரு பெர்ஃபாமன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் வந்து பேட்டிங்ல இல்லை கடைசியாக தான் வந்தாரு அப்படின்னு சொல்லணும் சோ ஃபைனலாக ரெய்னாவோட பவுண்டரி மூலமா சிஎஸ்கே வின் பண்ணியாச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வாட்டியும் மறுபடியும் நம்ம ஒன்ல போய் உக்காந்தாச்சு சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் கே டேபிள் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு வரைக்கும் இன்னையோட மேட்ச் வந்து ஒரு ரக்கிட்ட ரக்கிட்ட மேட்ச் அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு மேட்ச் பத்தி ஓட கேப்டன் வார்னர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஒரு பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் பேட் பண்ண விதம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அண்ட் நிறைய இடத்துல வந்து தீமை வந்து பிளே பண்ணியிருக்கலாம் நல்லாவே பட் அங்கங்க வந்து அவங்களோட ஜாப்ல இருந்து கொஞ்சம் விலகி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவுட் ஆஃப் த ஹேண்டு போயிருச்சு அண்ட் நாங்கள் நினைச்சோம் ஒன் செவன்டி அப்படிங்கிற ஒரு டோட்டல் வந்து நாங்கள் எப்படியாவது வந்து ஒரு ஜாஸ்தியான ஒரு டோட்டலாக தான் வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சோம் பட் இல்லை அந்த கேப்லாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணியே ஆகணும் நிறைய மிஸ்டேக்ஸ் ஃபில் பண்ணி தான் இந்த கேம் மூலியமா நாங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதை கேட்கும் போது கொஞ்சம் ஹெர்டிங்கா தான் இருக்கும் என் டீமுக்கு பட் இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் வச்சு நாங்க வின் பண்ணுவோம் மறுபடியும் வந்து நிறைய பில் பண்ணி ஸ்ட்ராங்கா திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ தல தோனி அவர்கள் த வின்னிங் கேப்டன் என்ன சொல்லிருக்காங்க இன்னியோட மேட்ச் பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மேட்ச்சுக்கும் இந்த ஐபிஎல் மேட்சுக்கும் டுவெண்ட்டி டுவெண்டியோட டோர்னமெண்ட்க்கும் இது ஒரு டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்கன்னு கேட்டதுக்கு குவாரண்டீன் தான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய விளையாடிட்டோம் நிறைய வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் நடந்தது அது உங்களுக்கே தெரியும் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பொறுத்த வரைக்கும் நிறைய எங்களால் விளையாட முடியல ப்ராக்டிஸும் எங்களால் பண்ண முடியல ஏன்னா நிறைய பேர் வந்து தான் இருந்தோம் வீட்லயே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் வெளியில போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியல அந்த இந்த டெஸ்ட் அதுக்கப்புறம் குவாரண்டைன்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேட்ச் பிளே பண்றது ரொம்ப ஹெவியான ஒரு கான்செப்டா இருந்தது ஸ்பெண்ட் பண்ண முடியல மேட்சுக்குன்னு சொல்லி பட் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எந்த விதத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் வந்து அவங்களோட தோல்ல வந்து இந்த விக்டரிய வந்து கொண்டாடுறாங்க ஏன்னா அவங்க அவங்க அவங்கவுங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க இண்டிவிஜுவல் பிளேயரா பயங்கமா வளர்ந்துட்டு தான் இருக்காங்க அது நீங்க மேட்சஸ்ல பாக்கும் போதே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் இந்த ஒரு விஷயத்தில் இந்த குவாரண்டைன்ல இருந்ததுனால எப்படியாவது வந்து பயங்கரமாக விளையாடிடணும் நம்ம பிராக்டிஸே பண்ணலனா கூட எப்படியாவது விளையாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்து பார்த்து விளையாடுறோம் ஒரு டீமாக விளையாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மேட்ச் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய நாங்கள் சேஞ்ச் பண்ணதே இல்லை இந்த எட்டு ஒம்பது வருஷமா நாங்கள் நிறைய ஸ்குவாடை வந்து சேஞ்ச் பண்ணதே இல்லை அப்படி ஏன் நாங்கள் சேஞ்ச் பண்ணுறது இல்லைன்னா ஒரு ஒருத்தருக்கும் அந்த பேஸ்மெண்ட்லேருந்தே நாங்கள் எப்படி விளையாட போகிறோம் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெரியும்